சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் போன வீடியோவில் ராகி மாவை எப்படி முளை ராகியை எப்படி முளைக்க வச்சு மாவாக்கி அதை எப்படி இடியாப்பம் புளியறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இதில் வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் அதாவது வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு உப்பு இதை மட்டும்தான் வச்சு நல்ல டேஸ்டியான ஆரோக்கியமான எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு இடியாப்பம் தான் நம்ம செய்யப் போகிறோம் இட்லி வேக வைக்கிற ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம் இட்லி தட்டில் நனைச்ச தண்ணியில் நனைச்ச துணி விரித்து ரெடியாக வச்சிருக்கோம் இடியா பச்சில் லேசாக நெய் தடவிருக்கோம் ஏற்கனவே மாவு எப்படி செய்கிறங்கிறது போன வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம் அந்த வீடியோவை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க லிங்க்கை கொடுக்குறோம் இடியாப்போ கட்டை அதுலேயும் எப்படி பிழியலாங்கிறத காட்டுறதுக்காக அதுலேயும் நெய்யை தடவி ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இந்த குழல்லில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிரப்பி வச்சாச்சு மூடியை நல்லா சுற்றி விட்டு டைட்டாக மூடிக்கிறோம் அந்த மூடி இப்படி நம்ம சுற்றி விட்டு வந்தோம்னா கரெக்டாக அந்த கீழே இருக்கிற உழக்கோடை வந்து மூடிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளாக் வைஸில் சுற்றினோன்னா இந்த மாதிரி நூல் புட்டு நூல் ஆப்போம் அது வந்து அழகாக வர ஆரம்பிச்சிடும் எவ்வளவு தூரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம் அடை மாதிரி வர மாதிரி மேலே மேலே ரொம்ப நெருக்கமாக புளிய வேண்டாம் கொஞ்சம் கலக்கலா பிழிஞ்சோன்னா தான் ஆவி நல்லா போய் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு பிழிஞ்சிட்டோம் இப்படி வட்டமாகவும் பிழியலாம் இல்லை நம்ம ஒவ்வொரு குழியில் இட்லி மாதிரியும் பிழியலாம் ஒவ்வொரு தடவை ஒரு மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணியில் பிழிஞ்ச மாவை தூக்கி வச்சிட்டோம் மூடிய வச்சு மூடியிருக்கோம் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா நமக்கு ராகி இடியாப்பம் ரெடி ரெடியாயிரும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில் தேவையான அளவு இடியாப்பம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது நல்லா ஆறட்டும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற நல்லா ஆறிடணும் இப்போ ஆற வச்சுருக்கோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் லிட்டர் அரை லிட்டருக்கு மேலேயே தண்ணி வச்சுருக்கேன் அதில் புது தயிர் அதாவது புளிக்காத தயிராக இருக்கணும் இன்றைக்கி உறவிட்டு இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறத எடுத்த தயிர் ரெடி பண்ண தயிராக இருக்கணும் அதில் நல்ல தயிரை மோர் மாதிரி கரைச்சி விட்டுறணும் அதுக்கப்புறம் ஆற வச்சுருந்த இடியாப்பத்தை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முன்னும் பின்னுமாக மாற்றி விடணும் அதாவது எல்லா இடத்துலையும் அந்த மோர் போகணும் அப்போ தான் இருக்கும் தொண்டைய பிடிக்காது சாப்பிடும்போது முழுங்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மோரில் போடுறோம் புளித்த மோர் ஊற்றிட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது புளிப்பி ஏறிடும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம ஊற வைச்சோம்னா அது ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது இந்த எண்ணெய் காயிற நேரத்துக்குள்ளே அதை எடுத்துடலாம் ஏன்னா சின்ன சின்னதாக இப்போவே ஆகும் கரைஞ்சிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்ன தான் வெந்திருந்தாலும் நம்ம இப்படி போட்டு புளிஞ்செல்லாம் எடுக்கும்போது கரைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிட்டோம் மோரை இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிஞ்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு அடுத்தா போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன் இப்போ உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்கணும் கடுகு நல்லா பொரியணும் இப்போ ரெடியாக இருக்குது நம்ம ராகி இடியாப்பத்துக்கு தேவையான நம்ம மோரில் போட்டு எடுத்து வச்சது ரெடியாக இருக்குது உடனே இது செஞ்சிடணும் புழிஞ்சு வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்செல்லாம் செய்யக்கூடாது உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அதை மெலுசு மெலுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ஒரு சின்ன பச்சை மிளகா கேழ்வரகு எப்போவுமே உப்பு காரம் ஏற்றுக்கிறாது அதனால் உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இடியாப்பத் மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த மசாலா வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இடியாப்பத்தில் குறையா இருந்ததுன்னா ஏன்னா மோரில் தண்ணியில் அலசி இருக்கோம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க உண்டு அந்த அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க நல்லா செவந்திரிச்ச வெங்காயம் நல் கருக்கு கருக்குன்னு இருக்கக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பொதுவாக வந்து எப்போதுமே இடியாப்பத்தை அந்த பேனில் தூக்கி கொட்டுவோம் இந்த இதை அப்படி பண்ணக்கூடாது ஏன்னாக்க ஹார்டாயிரும் நம்ம சாஃப்டாக வேணும்னு தான் மோரில் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை அணைச்சிடுறோம் அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற வைக்கிறோம் இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சிட்றோம் இதையும் ஒரு பேனில் மாற்றிட்டோம் தட்டில் இருந்ததையும் மாற்றியாச்சு இப்போ பாருங்கள் நான் கையில் தூக்கி தொடுறேன் அந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு அதை காமிக்கிறதுக்காக தான் நான் சைடில் தொட்டு காமிச்சேன் இந்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறமேலு நல்லா தான் நான் அந்த பேனில் போடுறேன் உங்களுக்கு சூடாக இருந்துச்சுன்னு சொன்னால் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கலந்துக்கோங்க இப்போ நான் ரெண்டுமே நல்லா ஆரியிருக்கிறதுனால அதே பாத்திரத்தில் கலந்தேன் அதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் எல்லா இடமும் இடியாப்பம் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி கலந்து வர்ற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த நம்ம கடுகுழுந்த பருப்பு எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு இதை அப்படியே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான் சர்விங் பவுலில் கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு கடுகுழுந்த பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்